கேரள வயநாடு நிலச்சரிவில் மீட்புப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதுவரை 361 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டு உள்ளது. இன்னமும் சுமார் 250 பேரின் நிலை குறித்து தகவல் தெரியவில்லை. வயநாட்டில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் சூரல்மலை, மேப்பாடி, முண்டக்கை ஆகிய கிராமங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் உருக்குலைந்துள்ளது. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டும் வீடுகள் இடிந்து விழுந்ததிலும் இதுவரை 361 பேர் உயிரிழந்திருப்பது தெரியவந்துள்ளது. சுமார் 250 பேரின் நிலை குறித்து தகவல் தெரியவில்லை. நிலச்சரிவில் இன்னமும் யாராவது உயிருக்கு போராடி வருகிறார்களா என்பதை கண்டறிய ட்ரோன், ரேடார், மோப்பநாய், மண் அள்ளும் நவீன இயந்திரங்களுடன் 10 சிறப்பு படை அமைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சூரல்மலை, முண்டக்கை, மேப்பாடி பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்புப் பணிகள் தொடர்கிறது. தற்போது மீட்புப் பணிகள் கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.